கோவையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரொருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் இந்தியா கூட்டணியின் சார்பிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து களப்பணிகளை தேர்தல் பரப்புரைகளை செய்து வருகிறோம். நானும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்துல் சமதும் தமிழ்நாட்டில் அநேகமாக அனைத்து தொகுதிகளிலும் பரப்புரை செய்து இறுதியாக சில தொகுதிகளில் எஞ்சியுள்ள நாட்களில் பிடிக்கவிருக்கின்றோம். தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமையிலான தமிழ்நாட்டில் உள்ள இந்தியா கூட்டணிக்கு அமோகமான ஆதரவு மக்கள் மத்தியில் இருக்கின்றது. கடந்த 10 ஆண்டுகளாக ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசமைப்பு சட்டத்தினுடைய பல விழுமியங்களை சிதறடித்து இருக்கின்றது. அவற்றினுடைய பண்புகளை எல்லாம் சிதைத்திருக்கின்றது. இந்த நிலையில் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய தேர்தலில் முதன்மையாக தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவினுடைய அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமான நடவடிக்கைகளுக்கு தகுந்த பதிலடி அளிப்பார்கள் என்ற முழுமையான நம்பிக்கை இந்த தேர்தல் பரப்புரையின் போது நாங்கள் கண்ட காட்சிகளாக அமைந்திருக்கின்றன. நேற்றைய தினம் பாஜகவின் சார்பில் சங்கல் பத்ரா அப்படிங்கிற பெயரில் தேர்தல் அறிக்கையை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை படித்து பார்க்கும்போது அது சங்கல் பத்ராவுக்கு பதிலாக சங்கட பத்ராவாக தான் இருக்கின்றது என்று குறிப்பிடலாம். காரணம், ஏற்கனவே 2014 அதே போல் 2019 தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட பல வாக்குறுதிகளை பாஜக நிறைவேற்றவில்லை. குறிப்பாக 2014 என்ன சொன்னார்கள் என்றால், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு 15 லட்சம் ரூபாய் முதல் 20 லட்சம் ரூபாய் வரை ஒவ்வொரு இந்தியர்களுடைய வங்கி கணக்கிலும் வர வைக்கப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் அதை நிறைவேற்றவில்லை. அதை பற்றி கேள்வி கேட்டபோது அன்றைய பாஜகவினுடைய தலைவர் இன்றைய உள்துறை அமைச்சர் தேர்தல் நேரத்தில் பேசினதையெல்லாம் ஏன் இப்படி சீரியஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு அவர் பதில் சொன்னார். இப்போது பாஜகவினுடைய இந்த சங்கட பத்திராவை எழுதியிருக்கின்ற அந்த குழுவினுடைய தலைவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் நாத் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 15 லட்சம் ரூபாய் விவகாரத்தில் அவர் என்ன சொன்னார்னா, 2014 நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை, எனவே அந்த வாக்குறுதியை கொடுத்தோம் என்று நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியும் இங்கே நான் பகிர விரும்புகின்றேன். எனவே இந்த பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையை மக்கள் நம்ப மாட்டார்கள். அது தவிர அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு செய்திகள், உதாரணமாக இலவச மின்சாரம் தருவோம் என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே தமிழ்நாட்டில் 100 யூனிட் இலவச மின்சாரம் மக்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. அது தவிர டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருக்கக்கூடிய டெல்லியில் 200 யூனிட் இலவச மின்சாரம் அளித்து வருகிறார்கள். எனவே ஏற்கனவே மாநில அரசுகள் அமல்படுத்தி இருக்கக்கூடிய ஒன்றை காப்பியடித்து அதை பின்பற்றி பாஜகவினுடைய இந்த தேர்தல் அறிக்கையில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் ஆயுஷ்மான் காப்புறுதி திட்டம், இதை பற்றியும் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. டெல்லியில் காப்புறுதி திட்டம் 9000 கோடி ரூபாய்க்கு ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டு வருகிறது.
ஆனால் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் நாடு முழுவதும் 8,000 கோடி ரூபாய்க்கு தான் இந்த திட்டம் அமல்படுத்தப்படுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் வேடிக்கை என்னென்னா, 75 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு அவர்களுக்கு முழுமையான காப்புறுதி அளிக்கப்படும் என்று பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாங்க. ஆனால் பாஜகவிற்கு பல தரப்பார்களுடைய நலனையும் அது பேணவில்லை. குறிப்பாக முதியோர்களுக்கு 75 வயதை மிகைத்தவர்களுக்கு இந்த காப்புறுதி என்று சொல்வதை முதியோர்கள் யாரும் நம்ப மாட்டார்கள். கொரோனா காலகட்டத்தில் ரயிலில் பயணம் செய்வதற்கு அதுவரை 60 வயதை தாண்டிய மூத்த குடிமக்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த 50 விழுக்காடு கட்டண சலுகையை ரத்து செய்த ஆட்சி நரேந்திர மோடியினுடைய ஆட்சி. கொரோனா காலத்துக்கு பிறகும் கூட முதியோர்களுக்கான அந்த கட்டண சலுகை இதுவரை கொடுக்கப்படவில்லை. இந்த சங்கடபத்ராவிலையும் கூட அதை பற்றி குறிப்பிடவில்லை. அதேபோல் ரயிலிலே 5 வயதுக்கு குறைவான குழந்தைகள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யக்கூடிய அந்த சலுகையும் ரத்து செய்தது மோடி ஆட்சி. இன்றைக்கு 5 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் ரயிலிலே பயணம் செய்தால் அவர்களுக்கு கட்டணம் உண்டு, அதே நேரத்தில் சீட் இல்லை என்ற ஒரு நிலவரம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு அரசு பேருந்து கழகத்தில் மகளிரும் இலவசமாக பயணம் செய்யலாம், 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களும் இலவசமாக பயணம் செய்யலாம். அதேபோல் வந்து குழந்தைகள் 5 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களும் பயணம் செய்யலாம் என்று ஒரு மாநில அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகத்தில் முதியோர்களையும் மதிக்கின்றது, குழந்தைகளையும் மதிக்கின்றது. ஆனால் குழந்தைகளையும் முதியோர்களையும் மதிக்காத, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட சலுகையை பறித்த ஆட்சி பாஜக ஆட்சி. இதில் இன்னொன்று சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை எல்லாம் அளிப்போம் என்று சொல்கிறார்கள். ஆனால் கடந்த 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் வேலையின்மை வரலாற்று, அதாவது 47 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு வேலையின்மை மோடியினுடைய ஆட்சியிலே அதிகரித்திருக்கின்றது. இந்த நாட்டில் 84 விழுக்காடு இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றியும் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை எப்படி நாம் பார்க்க வேண்டும் என்றால், இந்த நாட்டை ஒரு சர்வாதிகாரத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய வகையில் நம்முடைய நாடு வந்து மக்களவை, அதில் அதிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டக்கூடிய கட்சியினுடைய உறுப்பினர்கள் பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த முறையை மாற்றி அமெரிக்க மாடலில் ஒரு ஜனாதிபதி ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கான ஒரு படியாக, ஜனநாயகத்தினுடைய விளிமியங்களை எல்லாம் சிதைக்கக்கூடிய ஒன்றாக தான் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை பார்க்க முடிகின்றது. இப்படியாக இந்த பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய, மக்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய, வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு ஜும்லாவாக, ஒரு தந்திரமாக, மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு தந்திரமாக பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கின்றது. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை நாங்கள் பார்க்கும்போது, பிராக்டிக்கலாக செயல் ரீதியாக மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதனையெல்லாம் காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். வேலையின்மையை தடுப்பதற்காக வேண்டி காங்கிரஸ் என்ன சொல்கிறது என்றால், பட்டதாரிகள், பட்டயம் அதாவது டிப்ளமா படித்தவர்கள் பெரும் நிறுவனங்களில் பயிற்சி அளிப்பதற்கான வழிவகை செய்யப்படும், அப்படியான மாணவர்களுக்கு, அப்படியான இளைஞர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தொகை வழங்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை சொல்கிறது. அனைத்து வறிய பெண்களுக்கு மகாலட்சுமி திட்டம் என்று ஒன்றை அறிவித்து 1 லட்சம் ரூபாய் தருவோம் என்று பிராக்டிக்கலாக செயல்படக்கூடிய
ஒன்றை காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் பார்க்க முடிகிறது. மாநிலங்களுடைய உரிமைகளை எல்லாம் பேணுவோம் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை சொல்கிறது. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் நீட்டு கியூட்டு போன்ற நுழைவுத் தேர்வுகள், அதாவது மருத்துவம் பொறியியல் உள்ளிட்ட அந்த உயர் படிப்புகளுக்கான அந்த நுழைவுத் தேர்வுகளை நடத்தலாமா வேண்டாமா என்பதை அந்தந்த மாநில அரசுகளே முடிவு செய்து கொள்ளலாம் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. இப்படியான ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான அம்சங்கள் நிறைந்த ஒரு தேர்தல் அறிக்கை. ஆனால் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை வெறுமனே மக்களை ஏமாற்றக்கூடிய, மீண்டும் ஏமாற்றக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையாக அமைந்திருக்கின்றது. 2014லேயும் 2019லேயும் நிறைவேற்றாத பல்வேறு செய்திகளை மீண்டும் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கோவையில் மெட்ரோ ரயில் வசதி வேண்டும் என்று நீண்ட காலமாக நம்முடைய கோவை மக்களினுடைய கோரிக்கை. அதற்காக தமிழக அரசு 10 கோடி ரூபாய் மதிப்பில் திட்ட அறிக்கையை தயாரித்து விட்டது. ஆனால் கோவை மெட்ரோ ரயிலை பற்றி ஏதாவது பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்களான்னா நிச்சயமாக இல்லை என்பது தான் பதிலாக இருக்கின்றது. எனவே ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக இந்தியா தயாராகி கொண்டிருக்கின்றது. நம்முடைய கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கும், அதே போல் நம்முடைய பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அருமை தோழர் ஈஸ்வரசாமி அவர்களுக்கும் ஆதரவாக இன்று பரப்புரை செய்யவிருக்கின்றேன். இந்த இரண்டு வேட்பாளர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அவர்களை வெற்றி பெற வைக்குமாறு கோவை வாக்காள பெருமக்களை அன்புடன் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். பாஜகவினர் எப்போதுமே அவர்களை வந்து சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று நினைத்து கொண்டு பல்வேறு காரியங்களை செய்யக்கூடியவர்கள். தேர்தல் ஆணையம் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அப்போது தான் தேர்தல் ஆணையம் நடுநிலையாக செயல்படுகிறது என்ற நம்பிக்கை மக்களுக்கு வரும். நைனா நாகேந்திரன் திருநெல்வேலி வேட்பாளருக்கு சொந்தமான பணம் பிடிப்பட்டது, 4 கோடி ரூபாய் பணம் பிடிப்பட்டது. அவருடைய ஆட்கள் அவருடைய பேரில் ஈக்யூவில் ரயிலில் பயணம் செய்தவர்களிடமிருந்து அந்த பணம் பிடிக்கப்பட்டது. ஆனால் அதை பற்றி உருப்படியான நடவடிக்கை எடுக்கவில்லை. இதே நேரத்தில் கடந்த 2019 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேலூர் தொகுதி வேட்பாளர் கதிரானந்த் சம்பந்தமாக 4 கோடி ரூபாய் பிடிப்பட்டது என்று சொல்லி உடனடியாக அங்கே தேர்தலை ரத்து செய்தார்கள். நியாயமாக திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தலை ரத்து செய்ய வேண்டும், அப்போது தான் தேர்தல் ஆணையம் நடுநிலையாக செயல்படுகிறது என்ற நம்பிக்கை மக்களுக்கு வரும். இந்த கடந்த காலங்களில் நாங்களும் தேர்தல் பரப்புரையில் பல நீண்ட காலமாக பல தேர்தல்களை பார்த்தவங்க 10 மணிக்கு மேலே வந்து மைக்கையும் யூஸ் பண்ணக்கூடாது, லைட்டையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்கிறோம், 10 மணி ஆகிவிட்டது என்றால் தேர்தல் சம்மந்தப்பட்டவர்கள் காவல்துறையினர் வந்து மைக்கை ஆஃப் பண்ணுறதும் லைட்டை ஆஃப் பண்ணுறதும் நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் சமூக வலைதளங்களில் கூட 10 மணிக்கு மேலே எந்த விதமான தேர்தல் பரப்புரையும் செய்யக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் சமீபத்தில் கூட ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். இப்படியான ஒரு நிலையில் வந்து 10 மணிக்கு மேலே தேர்தல் பரப்புரை செய்வது வந்து ஒரு சட்ட மீறல். அதே மீறலை வந்து இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் செய்தால் விட்டு விடுவார்களா? தே ஆர் கன்சிடரிங் தம்செல்ஸ் அபவ் லா. April 19 will give them good lesson. நன்றி.